ஹே காய்ஸ், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கறையும் பேருந்தான் அண்ணன்ட பேசியிருக்கும். பார்த்தீங்கன்னா தொட்டியில் ஏதோ நவுடுற மாதிரி இருந்துச்சு. என்ன இருக்குன்னு உள்ளே எட்டி பார்த்தா எம்மாடி என்ன இது, பெரிய மீனாக கிடக்கு. இதோட நேம் பார்த்தீங்கன்னா அலிகேட் இருக்கார். ஸோ ஏன்டா அலிகேட் இருக்காருன்னு வச்சாங்கன்னா அதுக்குமே ரீசன் இருக்குது. அலிகேட்டர், அதாவது இது வந்து பார்க்குறதுக்கு வந்து க்ராக்கடைல் மாதிரியே இருக்கும் அதோட ஜாஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் இதுக்கு நேம் வந்து அலிகேட் இருக்காருன்னு வச்சாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் டேங்க் போடணுங்கிற ட்ரீம் இருக்கிற எல்லாருமே இந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்க டேங்கில் வச்சிருப்பாங்க. ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்காக வளரும். சைஸ் பார்த்தீங்கன்னா 10 feet வரக்கூட போகும், 10 feet அண்ட் அபவ் கூட போகும் இந்த மீன். வைல்டில் நான் போன அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா டார்க் வைல்டு கலரில் இருந்துச்சு, வைல்டில் உள்ள மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருந்துச்சு. இதுக்கு என்ன ஃபீடு போடுவாங்கன்னு தெரில. நான் பார்த்த அக்வாரியமில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மீட் அதாவது கறி தான் போடுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வளர்க்க ஆசை தான். பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டேங்க்கும் இல்லை, நம்மள்ட்ட பட்ஜெட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அலிகேட்டர்கார பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. அப்டேட்டட் பேச்சுலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.